மிதனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல சுக்கிர பகவான் வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமாக இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களிலெல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் இவரை வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு மனசை கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகுத்தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடையார் கருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் மனுஷ வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகர்த்தா சுக்கிர பகவான் தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தார் டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்போ முன் சீட்டில் இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்கள் தூங்கி தூங்கி வழியறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டார் உடனே அந்த நண்பர் முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு நான் முன்னாடி சீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் இப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதற்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுகிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம்தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கோடிஸ்வரனா இருந்தா சுக்கரதிசையோ அப்படிமோ அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் இப்ப மதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சி வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த சுக்கிர பகவான் இன்னும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தி நாட்கள் உங்க வாழ்க்கையில திருவிளையாடல்களை சந்தோஷங்களை ஏக போக வாழ்க்கையை அமைக்க போகிறார் மெயினா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் சுக்கிர பகவான் ஏன்னா அவருடைய வேலையை சொர்க்கத்தை மனிதர்களுக்கு காட்டணும் அதற்கு தகுதியான ராசிக்காரர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நண்பர்கள் சரியானவர்கள் அப்படின்னு தீர்மானித்திருக்கிற சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களை குவிக்க போகிறார் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும் வேலை அற்புதமாக லாபத்தை கொடுக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வு கொடுக்கும் திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாயிடும் குடும்பத்துல அதுபோல் காதல் எனக்கு பொண்ணே கிடைக்கல எனக்கு பையனே கிடைக்கல திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சில விஷயங்களால தடைகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அல்லது பல பேர் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது திருமணம் ஆக போகுது ஒரு அற்புதமான பொண்ணு கிடைப்பாங்க பையன் கிடைப்பாங்க காதல் மலரும் அது திருமணத்துல போய் சேரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நீங்க நினைச்ச பொண்ண அடைவீங்க நினைச்ச பையனை அடைவீங்க வாழ்க்கை எப்படியோ சுக்கிர பகவான் சொர்க்கத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் அது எந்த அவரே முடிவு பண்ணுவார் அதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார் ஏராளமான செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில நம்ம சொன்ன மாதிரி இருபது வருஷம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிதனராசிக்கு இப்ப அற்புதமா இருக்கார் குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்துருச்சு இதை அலட்சியப்படுத்தாம பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது எத்தனையோ பலன்களை பார்த்துட்டோம் இதுவும் ஒன்று அப்படின்னு கடந்து போகிறத விட சுக்கிர பகவான் நமக்கு இப்போ அற்புதமான காலகட்டத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைனா இதை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த சுகத்தை சந்தோஷத்தை சொகுசான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க இந்த விஷயம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கைக்கே இந்த காலகட்டம் போகுது ஒரு சரியான முடிவு எடுத்து அடித்தளமாக அமைக்க போறீங்க செழிப்பு செல்வம் பேச்சாற்றல் அறிவாற்றல் பெருமை இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுகிர பகவான் இப்ப சிறந்து விளங்க போறீங்க அற்புதமா பேசுவீங்க உங்களுடைய அறிவை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்த போறீங்க உங்களது பெருமை புகழ் இதெல்லாம் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு பயணிக்க போகுது அது மாதிரியான ஒரு வளர்ச்சியை அடைவீங்க சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்துல உச்சம் பெற்று விட்டால் அவர்கள் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிப்பார்கள் உலக புகழடைவார்கள் அதனால சுக்கிர பகவானுடைய இந்த ஒரு ஆஃபரை நீங்க ஏத்துக்கிட்டு மிஸ் பண்ணாம முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலியமாக தோழிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் யாருமே சண்டை போடாதீங்க யார் சொல்றதையும் அவாய்ட் பண்ணாதீங்க சில விஷயங்களை கவனிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூக்கிவிடும் நம்ம வாழ்க்கையை பெரட்டி போடும் விஷயங்கள் கூட நடக்கலாம் அலட்சியப்படுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போது உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னா முயற்சி வாய்ப்பை பயன்படுத்துவது துரோகி யாரு விரோதி யாரு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அந்த காலகட்டத்தை இப்ப சுக்கிர பகவான் கொடுத்திருக்கிறார் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார உறவு சுமூகமா இல்லை அப்படின்னா இப்ப அன்யோன்யம் அன்பு பாசம் இதெல்லாம் கரை புரண்டோட கூடிய ஒரு வாய்ப்பு கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் இருக்குது அல்லது பிரிகிற சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் இறங்கி போங்க ஏன்னா நம்ம குடும்பம் கணவன் மனைவி பிரிந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை நரகம்தான் அதையெல்லாம் புரிஞ்சிக்கணும் அது இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய அருமையும் பெருமையும் தெரியும் அதுக்கப்புறம் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு வாயில் அடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இருக்கும்போது அதை விட்டுவிடக்கூடாது இருக்கும் போது தெரியற பெருமை தான் தெரியும் அப்படின்னு மாதிரி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி அன்பம் அன்பு அதிகரிக்கும் உடல் நலம் சூப்பராக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை போய் சரி பண்ண பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் பல கிரகம் அமைந்திருக்கிறது மிதன ராசி நண்பர்களுடைய கட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த விஷயத்தில் காதல் காமம் பாலியல் ஊடல் நம்மளை அப்படியே கிளர்ச்சிக்குள்ளாக்குவாங்க ராகுவும் கேதுவும் ஆசைகளை தூண்டி விடுவார்கள் சுக்கிர பகவான் அதை உங்களுக்கு அனுபவிக்க உங்கள் முன்பு நிறுத்துவார்கள் அதை ஆராய்ந்து வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கணும் பல கிரகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இந்த அடுத்த பாலினத்தவர்களால் சில வம்பு வழக்கு கோற்று கேசு அவமானங்கள் கௌரவ இழப்பு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது இதை தவிர்த்து அதாவது இந்த காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அற்புதமா இருக்கு பண வரவு கொட்ட போகுது உங்கள் தொழில் அபரிதமான லாபங்கள் கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஷயங்கள் பணம் பொருள் வேலை தொழில் ஆசைப்பட்ட துறை இது எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது உங்களுடைய பாசிட்டிவான எண்ணம் அது எல்லாத்தையும் கொண்டு வரும் தொழில் ரீதியா நிறைய எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கணும் பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் அது நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாவே இருக்கட்டும் அத்தனைக்கும் ஆசைப்படுது ஏன் சொல்றாங்க உங்களால முடியாதது கூட நீங்க ஆசைப்படுங்க அதை அடிக்கடி ஆசைப்படுங்க அதற்காக முயற்சி பண்ண தொடங்குங்க இந்த உலகத்துல முடியாதது எதுவுமே இல்லை அப்படி ஒண்ணு கண்டே பிடிக்கல முடிந்ததை மட்டுமே கண்டுபிடித்திருக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களால் முடியும் போது நம்மளாலே முடியும் இங்கதான் ஒரு வித்தியாசம் நம்மளுடைய உழைப்பு எண்ணங்கள் முயற்சி எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இறைவனின் அருள் வேண்டும் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் வேண்டும் நீங்க அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள் பஞ்சதீப எண்ணெயை தானமாக கொடுங்கள் வாசல்ல வயதானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லது ஒரு பத்து இருபது ரூபா பணத்தை போடுங்க நல்லதே நடக்கும் அதுபோல எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் குவியும் வீட்டில் அதுபோல பசுமாலை சுக்கர உரையில் வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஊற்றுங்கள் வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர ஓரை என்னன்னு பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரச மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லைனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரச மரத்தடி விநாயகருக்கு அதனால தான் இந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் பணப்பிரச்சனையே இருக்காது அதுபோல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஸ்தோத்திரம் எட்டு இருக்கும் இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லனா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இதை காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இதை படியுங்க ஓம் பிரக்ர நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அத படிங்க இல்லைன்னா சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே தனுருகஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதய் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கர ஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது மட்டும் இல்ல யார் ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலயோ உங்க ஊர்ல யாருக்காவது இந்த திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்கிட்டையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க நடக்கும் நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்பருப்பு படைக்கலாம் அதுபோல போல பழத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிட்றீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அதுபோல சுக்கிரன் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது சுக்கிர சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்போ வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா

உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்பில் சோர்ந்து போயிருப்பார் இன்னொருத்தர் உற்சாகமாக இருப்பாங்க அப்போ இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரியலட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டில் வாங்கி வச்சுங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில் வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களாக இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறி தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லையும் இருக்குது ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்டில் பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்ககிட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா தான் உங்க கம்மியா கொடுக்கறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமாக தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில் தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்தோம்னா மிதுனத்துக்கு பனிரெண்டாம் வீடு சுக்கிரன் வீடு கார்த்திகை அப்படின்னா சுயநலம் சுயநலத்தோட எதையுமே நீங்கள் யோசிப்பீங்க சுயநலத்தோடு யோசிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய இடம் அது சுக்கிரன் வீடு ஒரு நல்ல பிரபலமாகக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் யாரால சுக்கிரனால மிதனத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்போ காலத்துக்கு இரண்டு அப்போ ரகசியமாக பல விஷயங்களை நீங்கள் செய்து லாபத்தை அடைய முடியும் சட்டத்துக்கு புறம்பாயில்லை சட்டத்துக்கு உட்பட்டு சில ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்கள்ட்ட இருக்கு முதல ராசி நண்பர்களுக்கு உண்டு அது போல அசையா சொத்துக்களில் யாருக்குமே தெரியாத முதலீடு போடுங்க யாருக்கும் தெரியாம சொத்தை வாங்கி போடுங்க பவுனு வாங்கி போடுங்க இந்த காலகட்டத்தில் முதன் ராசி நண்பர்கள் ரகசியமா செய்யற எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆகும் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக ஒருபோதும் எதையும் செஞ்சிடாதீங்க சிக்கிடுவீங்க ஏன்னா இது சுக்கிரன் வீடு பன்னிரெண்டாம் வீடு அப்ப ஆண்களிடமோ அல்லது பெண்களிடமோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரகசியமா இருக்கும்போது கொஞ்சம் ஆண்களிடமும் பெண்களிடமும் கொஞ்சம் பணத்தை நீங்க பெண்களோ ஆண்களோ அடுத்த பாலினத்தை பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அதுபோல அரசு துறையில இருக்கிறவங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்காதீர்கள் யாரையும் நம்பி பழகாதீர்கள் அது சில சிக்கல்களை உருவாக்கும் ஆனாலும் எதையும் உற்சாகமாக நீங்கள் கற்றுப்பீங்க அந்த கலையை திறமையை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லதாக நடக்கும் அதுபோல் விருந்து கேளிக்கை இதெல்லாம் கலந்துக்கும் போது எச்சரிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள் இதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை இப்போ இருக்கும் உங்களால் மீள முடியாத பிரச்சனை ஊரை விட்டு ஓடி போகலாமா கண்ணை காணாத இடத்துல போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தற்கொலை வரை கூட போய் மீண்டு வந்திருப்பீங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வலிமை சுக்கிர பகவானுக்கு உண்டு அதே போல உங்கள் எண்ணங்களுக்கு உண்டு பாசிட்டிவாக நினைங்க நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் அதை சரி செய்யும் ஏன்னா அந்த எண்ணங்கள் உதிக்க உதிக்க நினைக்க நினைக்க அதுவாகவே நீங்க மாறுவீர்கள் வெற்றியை நினைக்கும் போதெல்லாம் வெற்றியாக நீங்கள் மாறுவீர்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் ரகசியம் எந்த ஒரு விஷயத்தையும் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க கனவுல வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடக்குங்க வாழ்க்கையில அதுதான் அந்த என்ன அலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு முயற்சி பண்ணுங்க இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் வீண் அலைச்சல் வீண் பயம் இதெல்லாம் இருக்காது அடுத்தவர் செய்யற இடையூறுகளை அசால்ட்டாக நீங்க தவிர்த்து விடுவீர்கள் தடைகளை உடைத்து விடுவீர்கள் எப்பொழுதுமே சாமர்த்தியமா இருக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயப்படாதீங்க பின் வாங்காதீங்க நீங்க பின் தான் அது அதிகமாகும் என்னென்னு பாத்திரலான்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா அது சரியாயிடும் பின் வாங்கக்கூடாத நேரம் இது அதுபோல் கலைத்துறையினர் சினிமா துறையினர் மீடியாவில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவீர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க அது வீட்டை விட்டு வெளியில தங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எப்போதுமே மிதனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் வலிமை உள்ள இடம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெண்களோ ஆண்களோ கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கும் அதனால எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் திட்டம்ன்றதுல நீங்க தெளிவா இருக்கணும் தெளிவா இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிப்பீங்க திட்டம் அதுபோல பண விஷயத்துல தெளிவா இருங்க பெரியோர்களிடம் மரியாதை ரொம்ப முக்கியம் அதுவே உங்களை உயர்த்தும் ஏதாவது ஒரு வழியில ஒரு நல்ல ஒரு வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியோர்களை மதியுங்க யாருமே அலட்சியப்படுத்தாதீங்க திட்டாதீங்க அவர்களுடைய சாபத்தை வாங்காதீர்கள் அது போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகன யோகம் உண்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் அதுபோல் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஏன்னா ஒரு கோவிலுக்கு போகணும் ஒரு ஆன்மீக இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அந்த மூலவர் அந்த கோவிலில் இருக்கிற மூலவர் நினைக்கும் போது தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படியான வாய்ப்பு வரும்போது மிஸ் பண்ணாதீங்க உங்களை அழைக்குது அந்த இறைவன் அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அதுபோல புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் முயற்சி பண்ணுங்க மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கிற நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஆதாயத்தை பெறுவீங்க எது சொன்னாலும் கேளுங்க சேர்ந்தே உங்கள் தொழில் வேலை பயணம் செய்யுங்க முயற்சி பண்ணுங்க அது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நல்லது நடக்கும் ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் ஒரு கண் வச்சிருங்க இந்த காதல் காமம் அப்படிங்கிற விஷயத்துல வெளிப்படையா இருக்கிறது நல்லது அவர்களால் கொஞ்சம் செலவு ஏற்படும் பயண சுகம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கும் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு ஆகிடுவாங்க அல்லது வேலை ரெடியா இருக்கும் நல்லா படிப்பாங்க உங்கள் மரியாதையை அவர்கள் காப்பாற்றக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்து பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண உதவி ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கும் ஏன்னா சுகத்தை அனுபவிக்கணும்ல ராஜயோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பண உதவி கிடைக்க போகுது ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள் உங்களுக்கு அதுபோல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உங்களை பற்றி யார் புறம் பேசினாலும் அதை கண்டுக்காதீங்க அவர்களை எதிர்க்காதீங்க சண்டைக்கு போகாதீங்க அப்படியே உங்களிடம் சரணடைவார்கள் அவர்கள் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க துரோகிகள் உருவாக இந்த காலகட்டத்தில் காரணம் இருக்கு இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் ஆனாலும் எதிர்பாராத வெற்றி அதிர்ஷ்டம் யோகங்கள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரத்து புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஆர்வம் பிறக்கும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் ஆனாலும் இந்த சுக்கிர பகவான் ஏக போகத்துக்கு சொந்தக்காரர் சுகத்துக்கு சொந்தக்காரர் காதல் காமம் கல்யாணம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நல்லபடியா உங்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தும் போது நீங்க எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அதெல்லாம் நடக்கும் நேர்மையான வழியில சட்டத்துக்கு புறம்பா எதையும் செய்யாதீங்க அதை தவிர்த்து விட்டு என்ன முயற்சி பண்ணாலும் அந்த சுகத்தை சந்தோஷத்தை சுக்கிர உங்களுக்கு கொடுப்பார் அது இந்த விஷயம் வீட்டுல மிக முக்கியமா நம்ம கடைபிடிக்கணும் எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டில் காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசிரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகசிரநாமம் ஆடியோ மூலயமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அதுபோல் ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அதுபோல் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கெடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அதுபோல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில் அதிகரிக்கும் காலையில எழுந்தவுடனே உள்ளங்கையை பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்டை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் யாரு சுகபோகங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டில் வரணும் அப்படின்னா மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இன்னொருத்தர் இருக்கார் குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்பவும் தான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டில் ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சுக்கிங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்தில் நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தால் மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊருக்காய் வேணும்னா குட் பேபி இவங்கள்ட்ட இருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுபோல இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்போ இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் வந்துடுமா அப்படின்னு பல நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக் கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கும் வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை வரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் தொழிலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பார்க்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்தியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்